Hi smart cookies, today let's welcome two imaginary characters Silky and Milky to our channel. Avanga rendu perum romba intimate friends. Avanga enna pesikranga appdin paakalama? Silky, conversation between two friends, Silky and Milky. Silky vandu romba soft smooth ana or person. Milky vandu avanga complexion milk mari irukiradnala avanga peru Milky. Okay, இனி வரும் வீடியோஸில் கான்வர்சேஷன் வீடியோஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க. எந்த சர்க்கம்ஸ்டான்ஸில் உங்களுக்கு கான்வர்சேஷன் வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற கான்வர்சேஷன் வி கேன் ப்ரொசீட். ஸோ ஃபர்ஸ்ட் சில்கி கேட்குறாங்க, ஹாய் மில்கி, வேர் ஆர் யூ கோயிங்? மில்கி சொல்கிறாங்க, ஐ எம் ஹெட்டிங் டு த மார்க்கெட், ஐ நீட் டு பை அ லாட் ஆஃப் ஸ்டஃப். என்ன கேட்குறாங்க, எங்கேப்பா போயிட்டுருக்க? நான் வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கேன், நான் வந்து நிறைய பொருட்கள் ஸ்டஃப் சொன்னால் நிறைய பொருட்கள் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது, அதனால் நான் மார்க்கெட் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி சில்கி கேட்குறாங்க, ஐ ஹேட் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க் வீக், கேன் வி ஹாவ் அ பிக்னிக் திஸ் ஆஃப்டர்நூன், ஷால் வி கோ ஃபார் ஃபிஷிங், ஷால் வி கோ ஃபார் அ மூவி? எனக்கு போன வாரம் ஃபுல்லாக ரொம்ப ஒர்க்லோட் அதிகமாக இருந்தது, நிறைய மீட்டிங் இருந்தது, நிறைய கான்ஃபரன்ஸ் இருந்தது, நிறைய ஃபோன் கால்ஸு, ஒர்க்லோட் ரொம்ப ஹெவியாக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, அதனால் நம்ம வந்து பிக்னிக் போகலாமா இன்றைக்கி அப்படின்னு சொல்லி சில்கி வந்து மில்கி கிட்டே கேட்குறா. ஸோ என்ன சொல்கிறாங்க அவங்க, கேன் வி ஹாவ் எ பிக்னிக் திஸ் ஆஃப்டர்நூன், திஸ் ஆஃப்டர்நூன். அதே மாதிரி இன்றைக்கி காலையில் இன்றைக்கி மத்தியானம் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து டுடே மார்னிங் டுடே ஆஃப்டர்நூன்னு சொல்லக்கூடாது. அது ரூல் படி பார்த்திங்கன்னா ரைட் யூசேஜ் வந்து திஸ் மார்னிங் திஸ் ஆஃப்டர்நூன் அப்படி தான் சொல்லணும். அதே மாதிரி இன்று இரவு சொல்லும்போது டுநைட், ஓகேவா? ஸோ டுடே மார்னிங் சொல்லக்கூடாது, டுடே ஆஃப்டர்நூன் சொல்லக்கூடாது, this morning I came, this I arrived this morning only, this afternoon. Can we have a picnic this afternoon? இன்னைக்கு மதியானம் ஒரு பிக்னிக் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மில்கி என்ன சொல்கிறாங்க, ஐ எம் சாரி, ஐ ஹாவ் டு பேபி சிட் மை நெஃப்யூ, ஐ ஹாவ் டு பேபி சிட் மை நெஃப்யூ, ஐ எம் சாரி, என்னால் வர முடியாது, நான் வந்து என்னோடய நெஃப்யூவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெஃப்யூ வந்து ஒன்ஸ் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் சன், அவங்கள தான் என்ன சொல்லணும், நெஃப்யூ. அதாவது எனக்கு அண்ணன் பையன் வந்து எனக்கு நெஃப்யூ, அண்ணன் பையனோ அக்கா பையனோ தம்பி பையனோ தங்கச்சி பையனோ எனக்கு என்ன வேணும், நெஃப்யூ. ஸோ ஐ எம் சாரி, ஐ ஹாவ் டு பேபி சிட் மை நெஃப்யூ அப்படின்னா நான் வந்து பேபி சிட் அப்படின்னா பார்த்துக்கணும், நான் வந்து குழந்தைய பார்த்துக்கணும், அதனால் என்னால் வர முடியாது. அந்த நெஃப்யூவோட பேரண்ட்ஸ் எங்கே போயிருக்காங்க, ஹிஸ் பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் டு அ வெட்டிங், அவங்க வந்து ஒரு வெட்டிங்க்கு போக போகிறாங்க, கல்யாணத்துக்கு போக போகிறாங்க, அதனால் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில்கி கேட்குறாங்க, வேர் இஸ் யுவர் நெஃப்யூ நவ்? செல் இப்போ எங்கே அவங்க நெஃப்யூ இப்போ எங்கன்னா, அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, சில்கி மில்கி ரிப்ளை பண்ணுறாங்க, ஹீ இஸ் டேக்கிங் எ நேப் ஆன் த கவுச், ஹீ இஸ் டேக்கிங் எ நேப் ஆன் த கவுச். நேப்னா ஒரு குட்டி தூக்கம், பகலில் போடுற ஒரு குட்டி தூக்கத்துக்கு என்ன சொல்லணும், நேப். ஓகே, ஹீ இஸ் டேக்கிங் எ நேப் ஆன் த கவுச். இப்போ சில்கி கேட்குறாங்க, How about going to a movie tomorrow? சரி அப்படின்னா நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு மூவி போகலாமா, சினிமாக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மில்கி என்ன சொல்கிறாங்க, சவுண்ட்ஸ் கிரேட், தட்ஸ் அ குட் ஐடியா, இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே, போகலாமே, ஐ வில் ஜாயின் யூ, நான் அவங்க கூட வரேன், யூ புக் த டிக்கெட்ஸ், நீ டிக்கெட்ஸு புக் பண்ணிவிடு, ஆன்லைனில் டிக்கெட்ஸ் புக் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சில்கி என்ன சொல்கிறாங்க, பிங் மீ வென் யூ ஆர் ஃப்ரீ, அதுதான் உங்களுக்கு ஹோம் அசைன்மெண்ட், பிங் மீ வென் யூ ஆர் ஃப்ரீ, நீ ஃப்ரீயாக இருக்கும்போது பிங் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன மீனிங் சொல்லி நீங்கள் காமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி கான்வர்சேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வேறு வேறு சர்க்கம்ஸ்டான்ஸில் எப்படி வேணும்னு சொல்லியும் காமெண்ட்ஸில் போடுங்க. வி வில் டூ இட் ஃபார் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.